இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் சிறு பிள்ளைங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்ல நான் கத்தருக்குள் விரும்புகிறேன் ஒரு ஊரில் ஒரு பொற்காட்சி போட்டிருந்தார்கள் அங்கு அநேக பிள்ளைகள் அநேக பெரியவர்கள் முதியவர்கள் வாலிபர்கள் என்று பலர் வந்திருந்தார்கள் அங்கு வந்திருக்கும் போது அந்த கண்காட்சியில் அநேக பொருட்கள் இருந்தது சிறு பிள்ளைகளுக்கு தேவையான விளையாட்டுப் பொருட்கள் வாலிப பிள்ளைங்களுக்கு தேவையான துணிமணிகள் இப்படி முதியோர்களுக்கு தேவையான சில பொருட்கள் இப்படியாக அநேக கடைகள் இருந்தது ஆனால் ஒரு கடையில் ஒரு வித்தியாசமாக அநேக ஆப்பிள் பழம் வைத்து இது இலவசம் என்று போர்டு வைத்திருந்தது அப்பொழுது அங்கே போனவர்கள் எல்லாரும் ஆச்சரியத்தோடு பார்த்திருந்தார்கள் இதென்னா இந்த ஆப்பிள் கடையில் இலவசம் என்று போர்டு வைத்திருக்குது என்று அப்பொழுது அங்கே வந்து அந்த ஆப்பிள் பழத்தை வித்தியாசமாக பார்த்து கொண்டிருந்தார் அநேக பழங்கள் நான் நான் இந்தியாவில் பார்த்திருக்கிறேன் இந்த ஆப்பிள் பழம் உள்ள பழமாகத்தான் இருக்கும் ஏன்னா இது ஆச்சரியமாக நல்ல அழகாக இருக்கிறது அப்படி என்று பார்த்து கொண்டிருந்தார் அப்பொழுது அங்கே ஒரு படம் வரைகிற ஒரு ஆர்டிக்ஸ் வந்திருந்தார் அவர் அந்த ஆப்பிள் பழம் பார்த்து கொண்டிருக்கும் போது அவருடைய டைரி பேனா எடுத்து அந்த ஆப்பிள் பழத்தை தத்துரமாக வரைந்தார் இன்னொருவர் வந்து ஒரு பழ வியாபாரி வந்து இந்த ஆப்பிள் பழம் விலைக்கு வாங்கி நாம் அநேக விலைக்கு இதை விற்கலாம் என்று அதை குறித்து சிந்தித்து கொண்டிருந்தார்கள் உள்ளோர் கூட்டங்கள் வந்து அநேகர் அந்த ஆப்பிள் பழத்தை குறித்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அந்த இடத்தில் ஆப்பிள் பழம் இலவசம் என்று எழுதியிருந்தும் கூட அதை குறித்து பேசிக்கொண்டு இருந்தார்கள் பிறகு அங்க ஒரு குடும்பத்தார் வந்தார்கள் அங்கே ஒரு சிறு பிள்ளை கிடுகிடுன்னு ஓடி போய் அந்த ஆப்பிள் பழத்தை எடுத்து சாப்பிட்டான் அவன் சாப்பிட்டு இருக்கும் போது அங்கே இருக்கிறவர்கள் ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள் இதனடா இந்த ஒரு பையன் போனான் அந்த ஆப்பிள் பழத்தை எடுத்து சாப்பிடுகிறான் என்று ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள் ஆனால் இந்த பையன் எடுத்து சாப்பிட்டுட்டு பிறகு சொன்னான் இந்த ஆப்பிள் பழம் இலவசன் என்று போடு வைத்திருக்குது ஆனால் நீங்கள் அதை குறித்து பார்த்து கொண்டு இருக்கிறீங்க ஒழிஞ்சு அதை எடுத்து நீங்கள் சாப்பிடவில்லை அப்படின்னு என்று சொல்கின்றான் அதே மாதிரி தான் நம்மளுடைய வேதத்தில் எடுத்து பார்க்கும்போது அநேக வாக்குத்தங்கள் அநேக வஜனங்கள் ஆண்டவர் நமக்காக இலவசமாக கொடுத்துருக்கிறார் அதை நாம் பெற்றுக்கொள்ளாமல் அதை பா படிக்கிறோம் ஒழிஞ்சு அதை இப்படி செஞ்சிருக்கிறார் ஆண்டவர் இப்படி அற்புதம் செஞ்சிருக்கிறார் இந்த அதிசயங்கள் செஞ்சிருக்கிறார் என்று நம்ம படிக்கிறோம் ஒழிஞ்சு ஆனால் அதை பெற்று அதை ருசிப்பது இல்லை அவர் என்பது ருசித்துப் பாருங்கள் என்று சங்கீதம் முப்பத்தி நாலில் என்று சொல்கிறது கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேத வே வேதத்தில் தியானமா இருக்கிறான் மனுஷன் பாக்கிவான் என்று சொல்கிறது அதே போல் அதே போல நாமளும் வேதத்தில் உள்ள வஜனங்களை படித்து ஆண்டவருடைய அன்பை ருசித்து அதுபோல நாம் ஜீவிக்கணும் நின்று கர்த்தரோடைய கேட்ட ஒவ்வொருவரும் கர்த்தரை அதிகமாக ருசித்து பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பமாக இருக்குது அதுவும் ஆண்டோடைய விருப்பமாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன் நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ருசித்து பார்த்து அவருடைய அன்பு என்ன என்பது நீங்கள் தெரிந்து கொள்ள ஆண்டோடைய சித்தமாக இருக்கிறது அதன் மூலமாக இந்த கதை மூலமாக உங்களை சந்திக்க ஆண்டவர் என்னை ஏற்படுத்தினார் இந்த கதை மூலமாக ஆண்டவர் ருசித்து பாருங்கள் அவருடைய அன்பை பகிர்ந்து அவருக்காக சாட்சியாக வாழுங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்